நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு டேஸ்டியான லஞ்ச் காம்போ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம், அது கூடவே தொட்டு சாப்பிட்ற மாதிரி வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது அப்படியே ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கும், வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரே மாதிரி குழம்பு வச்சு போர் அடிக்கிற சமயத்தில் இது போல் லஞ்ச் காம்போ செஞ்சு பாருங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அதை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் கையில் வச்சு பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகும், நம்ம சாதம் வந்து செய்யும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ நல்லா இதாக கழுவி எடுத்துருக்கேன், ரெண்டு மூணு டைம் கழுவியாச்சு. இப்போ இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கடுத்து தேங்காய் பால் செய்யணும். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காயில் நான் பாதி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு வந்து 200 கிராம் அளவு இருக்கும், அதுக்கு அரை மூடி தேங்காய் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் இன்னொரு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் நம்ம அரைக்க போகிறோம். ஆரம்பத்துலேயே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா தேங்காய் வந்து ஒழுங்காக அரைப்படாது, பால் எடுக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சன்னி வச்சுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. அந்த சக்கை மட்டும் நல்லா வடிகட்டிடும். இது போல் கையில் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா தேங்காய் பால் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதை நம்ம மறுபடிக்கும் தண்ணி ஊற்றி கலக்க போகிறோம். இதே போல் மீதி இருக்க எல்லா சக்கையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கும், ரெண்டாவது பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம முழுக்க முழுக்க தேங்காய் பால்லையே தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தேங்காய் பால் எடுக்கிறது, பிகினர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும்ல, அதுக்காக தான் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து இந்த சக்கை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை கலந்துக்கோங்க. இது நம்ம மறுபடிக்கும் அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, லேசாக இது போல் கலந்துட்டிங்கன்னா போதும். இப்போ இதையும் நம்ம நல்லா வடிகட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் நல்லாவே தயாராகிருச்சு. இது வந்து கரெக்டாக 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வேறு ஏதாவது ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம 1 கப் அளவு ரைஸ்க்கு 2 கப் அளவு தேங்காய் பால் ஊற்றணும். ஸோ இப்போ தேங்காய் பால் முழுமையாக தயாராகிருச்சு, இது ஒரு உரமாக இருக்கட்டும், நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இந்த கடைசியாக கிடைக்கிற சக்கைகள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம தூர போட்டுடலாம். நீங்கள் இந்த தேங்காய் பாலை அரிசியில் சேர்க்கும் போது நல்லா அளந்துட்டு தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து இந்த கப்பில் தான் அரிசி எடுத்திருக்கேன், இதே கப்பில் நான் 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்குவேன். இப்போ வந்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க, நல்ல ஃப்ளாட்டான கடாய் பார்த்துக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. உங்ககிட்ட பிரியாணி செய்கிற பாட் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு, நெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து இதில் 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாஸில் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 4-5 கிராம்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். 3 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம இந்த வெங்காயம் நல்லா வேகிறது அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
நம்ம உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கணும்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது, தக்காளியுடைய வாசனை வந்து அப்புறம் ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் புதினா இலைகள், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே அரிசியையும் சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல 30 நிமிஷமாக, அந்த அரிசியை தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப மிருதுவாக இது போல் கலந்து விடணும். ரொம்ப அதிகமாக கலந்துட்டிங்கன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கலந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தேங்காய் பால் சேர்க்குறோம். நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்யலை, ஓப்பன் பாட்லேயே செய்கிறோம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு ரெசிபி பர்ஃபெக்டாக கிடைக்கும். குக்கரில் செஞ்சதை விட இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வர விடுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே இது நல்லா வந்து அந்த அரிசி நல்லா அந்த தேங்காய் பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், தேங்காய் பால் நல்லா வத்திட்டு அரிசி நல்லா தெளிஞ்சு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ரைஸும் ஒரு 80% நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட போகிறோம். இது வந்து தம் ஸ்டேஜ். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரைஸ் வேகாமல் இருக்க மாதிரி இருந்ததுன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளோட தேங்காய் பால் சாதம் சூப்பராக தயாராயிருச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருட்கள் அரைக்கணும். அதுக்கு ஒரு 2 சில் தேங்காயை சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கசகசா எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 10-15 முந்திரி பருப்பு. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக நிலக்கடலை கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் ஹோட்டல்ஸ்லலாம் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்தளவுக்கு நல்லா நைஸான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்க போகுது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா நார்மலாக குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 சின்ன துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரியட்டும். தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை எப்போதுமே முழுசாக சேர்க்கக்கூடாது, அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்துருங்க. இது கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ வந்து 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரைஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கினோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா முழுமையாக வதங்கணும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா முழுமையாக வதங்கணும்.
தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்க்கணும். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்க்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாமல் ஓரளவுக்கு பெரியதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து கேரட், அதுக்கப்புறம் பட்டாணி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்குறேன். பட்டாணி வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட சேர்க்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு இருக்கும், நாலு பீன்ஸ் இருக்கும், ரெண்டு கேரட் இருக்கும், ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி இருக்கும். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் கடாயிலையும் பண்ணலாம். இது குக்கரில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கடாயில் பண்ணோன்னா கொஞ்சம் லேட்டாகும் இந்த காய்கறியெலாம் வெந்து வர்றதுக்கு. குக்கரில் பண்ணோன்னா விசில் விட்டு சீக்கிரமாக ஆயிரும். இப்போ இந்த காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்க்கணும். ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும். கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுடைய லிஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். அதே போல் நான் வீடியோவில் யூஸ் பண்ணுற பொருட்கள் பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் அடிக்கடி கேட்குறீங்க. நான் அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணும்னா, விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் அந்த காய்கறியில் நல்லா ஒட்டுறது போல் நல்லா பிரட்டியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைத்த விழுது வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கோங்க. வீடியோ ஆரம்பத்துலேயே நம்ம அரைச்சி வச்சோம், அந்த விழுதை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அந்த மிக்சி ஜாரில் இருந்த அந்த விழுதை வந்து கழுவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி ஹோட்டலில் சேர்ப்பாங்க. உங்களுக்கு வந்து ஹோட்டல் சுவையில் அப்படியே வேணும்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலு விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட வெஜிடபிள் குருமா ரொம்ப ரொம்ப சுவையாக தயாராகும். நாலு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தானாக ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆக விடுங்க. இப்போ தானாக ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் டேஸ்டியான லஞ்ச் காம்போ, சூப்பராக தயாராகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் பால் சாதம் வெஜ் குருமா உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.